ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரை அவுட்கல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஸோ நம்ம அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ணணும், அது சில்லாக இருக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதேமாதிரி ரோலர் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா கோம் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதோ இந்த மாதிரி நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேங்கல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அது முடிஞ்சால் நீங்கள் வந்து ரோல் பண்ணும்போது வந்து நல்லா கீழே, இப்போ டவுன்லேருந்து பண்ணுறீங்கன்னா ரோலரை வந்து நல்லா ரோல் பண்ணுங்கள். ஃபிங்கரில் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஸ்மால் ஸ்மால் ஹேர் எல்லாமே வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே கூட போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து மூவ்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஹீட் ப்ரொடெக்ஷன் சீரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஹேர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்தமாதிரி ஹீட் கொடுக்கும்போது ஹேர் வந்து டேமேஜ்.
முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டேன். பேக்கில் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரிசன்டல் செக்ஷன் அப்படி எடுத்திருப்பேன், ஓகேங்களா? ஸோ மேலே வந்து அந்த சின்ன போர்ஷன் ஏ லைன் செக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த செக்ஷனுக்கு மட்டும் நான் வந்து க்ரௌன் ஏரியா மாதிரி விட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் தெரிஞ்சுங்களா, இந்த மாதிரி எடுத்துடணும் நம்ம ரெண்டு பக்கமும் அதை கேப்பில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடில், சைடில் ஏன் நம்ம தூக்கி பண்ணுறோம்னா கீழே வந்து கொஞ்சம் வால்யூமாக கொடுக்கும், ரொம்ப வால்யூம்லெஸ் இல்லாமல். ஸோ அது முடிஞ்சதும் நம்ம ஃபுல்லாக வந்து இதை பாருங்கள் ரோல் பண்ணிக்கிட்டே வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து ஃபிங்கரில் கூட ரோல் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில், ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி கோம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு செக்ஷனும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். செக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, அந்த ப்ரஷ் அதோடய லெவல் எவ்வளோ இருக்கோ அந்த லெவலில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும், ஓகேங்களா? இந்த இந்த ப்ரஷ் எந்த லெவலில் இருக்கோ அந்த சைஸில் தான் அந்த செக்ஷனும் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் ஒரு செக்ஷன், பேக்கில் ஒரு செக்ஷன், ஓகேங்களா? நல்லா நீட்டாக கோம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரையர் ஹோல்ட் பண்ணுறது வந்து நீங்கள் எல்லா வாட்டியும் வந்து நம்மளால் ட்ராலியில் வைக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து ட்ரையர் வந்து ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரோல் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுருணும். ஸோ அது ரொட்டேட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக லைட்டாக ரோல் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பக்கம் போய்ட்டு நீங்கள் ட்ரையர் கொடுக்கலாம், ஓகேங்களா? அதேமாரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட்டில் வந்து நல்லா ரோல் பண்ணி நீங்கள் அப்வர்ட்ஸாக கொடுக்கலாம், ஓகேங்களா?
இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி கோம் பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது வந்து நல்லா நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து ஹேருக்கு வந்து டவுன்வர்ட்ஸில் போயிட்டு நாங்கள் நல்லா பண்ணணும், ஓகேவா? சீரம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 drops நம்ம ஹேண்டில் வந்து நல்லா இது பண்ணிடணும். நிறையலாம் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? நிறைய எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஆயில் போட்ட மாதிரி அப்படியே ஒரே இடத்துல ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ சீரம் வந்து 2-3 drops தான், அது நீங்கள் எந்த ப்ராண்ட் எடுத்தாலும் 2-3 drops தான், ஓகேங்களா? ஸோ வந்து அவுட் கர்ல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம இப்படி கொடுக்கணும். இதே வந்து இந்த அவுட் கர்ல்ஸ் வந்து நான் இந்த உள் பக்கமாக இந்த லாஸ்ட்டில் வந்து ஷஃபில் பண்ணும்போது வந்து நல்லா நீட்டாக பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அடுத்தது வந்து எதை பற்றி வீடியோ போடணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதே மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபினிஷிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்குறது வந்து இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ளோ டை நல்லா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்கிள்ஸ் இருக்காது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க எந்த சைடில் வைக்கிறாங்களோ அந்த சைடில் வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து லாஸ்ட்டில் ஹேர் கட் ப்ளோ ட்ரை செட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் தின்னிங் கொடுக்கலாம், ஓகேங்களா? தின்னிங் கொடுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்காம கூட இருக்கலாம். அதை பற்றி வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன், ஃபியூச்சரில் நான் போடுவேன் கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.